இந்த அஞ்சு சாப்டர்ல நான் வெறும் மூணு சாப்டர் தான் படிக்க போறேன். மித்த ரெண்டு சாப்டர் ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஸோ அதனால விட்டுடலான் இருக்கேன். இதுதான் என்னதுன்னா செல்ஃப் டவுட், என்னால படிக்க முடியுமான்னு தெரியல, ஸோ அதனால சாய்ஸ்ல விட்டு போறேன். ஆனா அது நமக்கு தெரியல எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம கோலை அதை எஃபெக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறது. ஸோ தட் இஸ் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்களா, உங்களுடைய டவுட் இருக்கு இல்லையா, அந்த டவுட்டை முதல்ல டவுட் பண்ணணும். ஸோ நான் யோசிக்கிறது முதல்ல கரெக்டா அப்படிங்கிறது தெளிவாயிட்டீங்க அப்படின்னா, எந்த ஒரு பாயிண்ட்லையுமே வந்துட்டு இதை படிக்கணுமா வேண்டாமா, இல்லை இதை விட்டுடலாமா, இல்லை நாலு கொஸ்டின் மட்டும் படிச்சுக்கலாமா அப்படிங்கிற தாட்ஸ் எல்லாமே மறைஞ்சு போயிடும். ஏன்னா உங்களாலேயும் முடியும். நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் பொட்டன்ஷியல் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு, கிடையவே கிடையாது. யூ ஆல் ஹாவ் அ வெரி பிக் அண்ட் வெரி கிரேட் பொட்டன்ஷியல். அதை வெளியே கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் அப்பப்போ வந்துட்டு நம்மளுடைய செல்ஃப் டவுட் தடுத்துக்கிட்டே இருக்கு, அதை மட்டும் நீங்கள் நிறுத்திட்டீங்கன்னா போதும், யூ ஆல் வில் பி லைக் த டாப் நாட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ டவுட் வந்துச்சு அப்படின்னா அந்த டவுட்டை டவுட் பண்ணுங்க, அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க விஷயம். ஸோ டுவெல்த் கெமிஸ்ட்ரியில் இந்த அஞ்சு சாப்டர் நமக்கு மிட்டம் எக்ஸாமில் இருக்க போகுது. ஸோ இந்த அஞ்சில் நமக்கு 14th சாப்டர் பயோ மாலிகுல்ஸ் வந்துட்டு, நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட் பயோ மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட்லேயும் இந்த சாப்டர் படிச்சிருப்பீங்க. அண்ட் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா மாலிகுலர் ஜெனடிக்ஸில் ஸ்வாலஜியில் இருக்கக்கூடிய 5th சாப்டரில் டிஎன்ஏ ஆர்என்ஏவோட ஸ்ட்ரக்சர் முதற்கொண்டு எல்லாமே ஓரளவு தெரிஞ்சிருக்கும். ஸோ போன வருஷம் படித்ததோட பேஸ் தான். அப்போ நீங்கள் இப்போ ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய சாப்டர்ஸ் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 4 சாப்டர் தான். அண்ட் நிறைய பேருக்கு பயோமாலிகுல்ஸை பொறுத்தவரைக்கும் நீங்கள் அந்த ஸ்ட்ரக்சரல் காம்பிடன்ஸாக இருக்கட்டும், இதை லாஸ்ட் மினிட்டில் ரிவிஷன் பண்ணிக்கலாம். பிகாஸ் செகண்ட் மிட்டம்க்கு ஒரு சில ஸ்கூலில் வந்து 14th சாப்டரை இன்க்ளூட் பண்ணலை. ஸோ யார் யாருக்கெல்லாம் இந்த சாப்டர் இருக்கோ நீங்கள் எல்லாருமே வந்து இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இப்பயே பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. அண்ட் பிஃபோர் எண்டிங் சொன்ன மாதிரி எல்லாருனாலையும் எல்லா சாப்டர்ஸும் கண்டிப்பாக கவர் பண்ண முடியும், எல்லா குவஸ்டின்ஸையும் படிக்க முடியும். ஸோ அதனால் என்னால் இது முடியுமா அப்படின்னு யோசிக்கும் போதே உங்கள் டவுட்டை நீங்கள் டவுட் பண்ணிடுங்க, தட்ஸ் ஆல். ஸோ அடுத்தடுத்து இதே மாதிரி நிறையா லைக் நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி, ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், ஷார்ட்ஸ் வந்துகிட்டே இருக்க போது. அண்ட் இப்போது நீங்கள் இதில் எதை கஷ்டமாக ஃபீல் பண்ணுறீங்க, எந்த டாப்பிக்கை கஷ்டமாக ஃபீல் பண்ணுறீங்க, அதை மட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.